சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் நடிகை மீரா மிதுன் ஆஜர்படுத்தப்பட்டார். ஜோ மைக்கேல் பிரவீன் என்பவர் கொடுத்த புகாரில் கைது செய்யப்பட்ட மீரா மிதுன் இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முரளி வழங்க கேட்கலாம். வணக்கம் முரளி, கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பிய வழக்கில் நடிகை மீரா மிதுனை எம்கேபி நகர் போலீசார் கைது செய்தனர். இரண்டாவது வழக்கில் கைதான அவரை இன்று நீதிமன்றத்தில் தற்போது ஆஜர்படுத்தியிருக்கிறார்கள். சென்னை வியாசர்படி எம்கேபி நகர் பகுதியை சேர்ந்த ஜோ மைக்கேல் பிரவீன் கடந்த வருடம் ஒரு புகார் ஒன்றை அளித்திருக்கிறார். இந்த புகாரில் மீரா மிதுன் சமூக வலைதளங்களில் எனது பெயரையும் புகைப்படத்தையும் தவறாக பயன்படுத்தி தொடர்ந்து அவதூறு பரப்பி வருவதாக அவர் புகாரில் தெரிவித்திருந்தார். இந்த அடிப்படையில் அவர் மீது 4 பிரிவின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. குறிப்பாக பட்டியலிட்டோர் குறித்து இழிவாக பேசிய வழக்கில் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நடிகை மீரா மிதுனை போலீஸ் காவலில் எடுத்த எம்கேபி நகர் போலீசார் 2 நாட்கள் கேட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த நடவடிக்கை எடுப்பதற்காக எம்கேபி நகர் போலீசார் எழும்பூர் 10வது நீதிமன்றத்தில் கைது வாரண்டும் பிறப்பித்திருந்தார்கள். இதன் அடிப்படையில் புழல் சிறையில் அந்த வாரண்டை பிறப்பித்து சிறிது நேரத்துக்கு முன்பு நீதிமன்றத்தில் எழும்பூர் நீதிமன்றத்தில் 10வது அமர்வில் நீதிபதி லட்சுமி தலைப்பில் ஆஜர்படுத்தியிருக்கிறார்கள். மேலும் அவருக்கு 2 நாட்கள் போலீஸ் காவல் கொடுப்பார்களா அல்லது மீண்டும் அவர் சிறைக்கு செல்லப்படுவாரா என்று நீதிபதி விசாரணை முடிந்த பிறகு தெரிய வரும். மறுபடியும் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி முரளி.